இன்னைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியாது, இருந்தாலும் என்னால அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வெறியும் துடிப்பும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஓடிட்டே தான் இருக்கு. எவ்வளவு ரூபாய் முதலீட்டுல முதல்ல சென்னை போக போயிட்டாங்க? 3 லட்சம். 3 லட்சம் இன்னைக்கு உங்க டர்ன் ஓவர் என்ன? இன்னைக்கு 1000 கோடி கிராஸ். 1000 கோடி இன்னமும் எழுத படிக்க தெரியாது? ஓகே, ஆச்சரியம் தான். ஆனா வயசுல எல்லாரும் மாதிரி பள்ளிக்கூடத்துல போக முடியல, வருத்தம் என்ன தூக்கி விடுறதுக்கு ஆன்லைன்ல தான் இருக்கிறதே விலை கம்மி அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து ஸ்டோர் வச்சுக்க வேண்டியது இல்லை, வெறும் வேற ஒரு சேர்ந்து எடுத்து தராங்க. ஸோ ஆன்லைன் வந்து எல்லா பிசினஸையும் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆன்லைனை விட கம்மியாக கொடுக்குறேன், அப்புறம் வந்து எல்லாவற்றையும் விட கம்மியாக கொடுக்குறேன்னா பொருளோட விலை தான் என்ன, எப்படி உங்களால் கம்மியாக கொடுக்க முடியும்? எல்லா பேருமே ஒரு 10% 12%ல தான் வச்சு ஆப்ரேட் பண்றாங்க இல்லைங்களா. இப்போ எங்களுக்கு டர்னோவர் ஜாஸ்தியாக இருக்கனால எனக்கு ஒரு 3% 4% கிடைச்சா கூட கஸ்டமரை நான் தக்கச்சுக்குவேன். அவங்களுக்கு ஆன்லைனுக்கு வந்து அந்த கொரியர் பண்ணி அது செலவு பண்ணி இங்கே வந்து சேர்றப்ப எல்லா எக்ஸ்பென்ஸும் சேர்ந்து 7-8% ஆயிடுது. இப்போ அந்ததை எனக்கு கம்மியாக கொடுத்தனா கூட அது எனக்கு கஸ்டமருக்கு வந்து ரீச்சபிள் ஆகிடும். ஒரு பொருள் 10,000 ரூபான்னா ஒரு 300 ரூபா ஆன்லைனை கட்டில் நான் கம்மியாக கொடுத்தனா அந்த கஸ்டமர் என்கிட்ட தான் இருப்பாங்க. ஆனால் 13 வயசுல எப்படி கடை போட்டீங்கன்னு, சின்ன பையன் எப்படி சொந்தமாக கடை தொடங்குறது? அதான் ஃப்ளாட் படத்தில் போட்டு அது ரெடியாகி ஒரு 14 வயசு வரப்ப தனியாக ஒரு கடை ஒன்று, சின்ன கடை ஒன்று, பர்ஃப்யூம் பாடி ஸ்ப்ரே இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரேராக இருக்கும். நல்ல பர்ஃப்யூம் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அப்போ அந்த குவாலிட்டி நல்ல பொருள் கொடுக்க ஆரம்பித்தா கஸ்டமர் திரும்ப வருவாங்கன்றது அது எனக்கு நல்லாவே தெரியும். எங்கேயும் இல்லாத பொருளை கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு நமக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு என் கடைக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், வாடிக்கையாளர் குவாலிட்டி இருக்கணும், அல்லது வேற எங்கேயும் கிடைக்காதுப்பான்னு இருக்கணும். ஒன்றும் இல்லைனாலும் அந்த பையன் நல்ல பையன்பா, அதுக்காக இல்லை இது மாதிரி. எனக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நம்ம எங்கே இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன ஆகணும்னு நினைக்கிறோங்கிறதா முக்கியம். கண்டிப்பாக. ஸோ படிப்பு கிடையாது, வறுமை, ஆனால் ஏதாவது ஒன்று பெருசாக ஆகணுங்கிற எண்ணம் இருந்தது. கண்டிப்பாக.